அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னை தமிழ் சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் கலைவாணன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப வந்து வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்துல வந்து நமக்கு வேர்வை ரொம்ப அதிகமா செக்ரேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம உடம்பு வந்து அடிக்கடி டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும். அப்படி டீஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா தண்ணி குடிக்க ஆரம்பிப்போம், இல்லைன்னா ஜூசஸ் ஏதாச்சும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கி குடிக்க ஆரம்பிப்போம். அப்படிலாம் இல்லாம இயற்கையாவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இளநீ. அந்த இளநீ எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் வந்து, நம்ம இளநீ அதிகமா எடுத்துக்கும் போது என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஹைட்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நீர் சத்து இருந்துகிட்டே இருக்கும் போது பார்த்தோம்னா, நமக்கு அதிகமா தாகமும் எடுக்காது, ரொம்ப டயர்டும் ஆக மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா, இளநீர்ல வந்து பார்த்தோம்னா அதிக அளவான பொட்டாசியம் இருக்கு. இந்த பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கும் போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சோடியமோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். இன்ஃபேக்ட் இப்படி சோடியமும் பொட்டாசியமும் ஒரே லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து நடக்கவே நடக்காது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இளநீ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நமக்கு பசி எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இளநீல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணும் சொல்லி பார்த்தா, நம்ம உடம்புல வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி இளநீ இருந்துட்டு இருக்கும் போது நம்ம இந்த இளநீ வந்து எடுத்துக்காம தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம இளநீ நம்ம குடிக்கும் போது என்ன சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஹார்ட்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா நமக்கு பிளட் ப்ரெஷரும் வந்து ரெகுலரா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். இப்படி பிளட் ப்ரெஷர் ரெகுலரா மெயின்டைன் ஆயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து இளநீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புதுசா ஒரு செல் உருவாகணும் அப்படிங்கறதுல இருந்து, ஒரு செல் அழியணும் அப்படிங்கறதுல இருந்து, இதெல்லாமே வந்து வளர்ச்சிதை மாற்றத்துல வரக்கூடியது. அப்படி இருக்கும்போது இளநீ ரெகுலரா எடுத்துக்கும் போது புதுசா செல்ஸ் வந்து நல்லா உருவாயிட்டே இருக்கும். அப்படி உருவாயிட்டே இருக்குங்கும் போது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்க மாதிரியே இருந்துட்டு இருப்போம். இந்த எல்லாத்தையும் விட ஆபீஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு மைக்ரைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்தையும், ஒரு டிசீஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடாது. அதாவது ஒற்றை தலைவலி சொல்லுவாங்க. நம்ம வாரத்துல 2 நாள்ல இருந்து 3 நாள் அளவுக்கு இளநீ எடுத்துக்கிட்டோம், அட்லீஸ்ட் ஒரு இளநீயாச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளநீல இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல் வந்து என்ன பண்ணும் சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து மைக்ரைன் வர விடாம அளவுக்கு தவிர்க்கும். முடிஞ்ச அளவுக்கு இளநீ வாரத்துல 2 நாள்ல இருந்து 3 நாளாச்சும் எடுத்துப்போம். மேல சொல்லி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எதுவும் வராம இருந்துப்போம். நன்றி.